வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இன்னைக்கு நம்ம போலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வே அமைச்சகம் வந்து சமீபத்தில் வந்து 33 பில்லியன் யூனிட் எரிசக்தி தேவையை வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள்ளாக பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வருடத்திற்குள்ளாக பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 2025, 2028, 2033, அதுக்கப்புறம் 2030 கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்னன்னா 2030 என்பது தான் இதற்குரிய சரியான பதில். சமீபத்தில் அதாவது ஆகஸ்ட் 27 நம்முடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் நம்முடைய மத்திய அதாவது ரயில்வே அமைச்சகத்தோட ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிற சில நிறுவனங்களோடையும் என்ன பண்ணா ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்துச்சு. அதில் தான் வந்து நம்முடைய பியூஷ் கோயல் வந்து 33 பில்லியன் யூனிட் எரிசக்தி தேவையை வந்து நாங்கள் 2030 பூர்த்தி செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைய தேவை எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா 22 பில்லியன் யூனிட் எரிசக்தி தேவையாக இருக்குது. இது வந்து 2030 33 பில்லியன் எரிசக்தியாக உயரும். அப்பொழுது நாங்கள் வந்து இதை வந்து முழுவதும் வந்து நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, அதன் மூலமாக வந்து அந்த சூரிய மின்சக்தியின் மூலமாக செயல்படுகிற நிறுவனங்களை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்முடைய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. வாங்க அடுத்தபடி நாம் பார்க்கலாம். அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்குரிய ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஆகஸ்ட் 20, ஜூலை 12, செப்டம்பர் 23, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 29 தான் இதற்குரிய சரியான பதில். அந்த நாள் தான் வருடம் முழு அதாவது ஒவ்வொரு வருடமும் அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது எதற்காக இந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் அமைதியை வந்து நிலைநாட்டணும், அதுக்கப்புறம் அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்ற நோக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாளை வந்து ஒவ்வொரு வருடமும் அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச நாளாக கடைபிடிச்சிட்டு வராங்க. ஏன் இந்த ஆகஸ்ட் 29 வந்து சர்வதேச நாளாக வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து செமி பேலனிஸ்டிக் அப்படின்ற ஒரு சைட், அதாவது அது ஒரு நியூக்ளியர் சைட். அதை வந்து ஆகஸ்ட் 29, 1991 வந்து என்ன பண்ணாங்க மூடினாங்க. அதை முன்னிட்டு தான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 29 இந்த அணுசக்தி சோதனைகள் எதிராக சர்வதேச நாள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் அனுசரிச்சுட்டு வராங்க. சரிவாங்க அடுத்தபடி நம்ம பார்க்கலாம். தொடக்க நிறுவனங்களை ஊக்குவிக்க சுனாட்டி என்ற முன்முயற்சியை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ராஜ்நாத் சிங், ரவிசங்கர் பிரசாத், நிதின் கட்கரி, அதுக்கப்புறம் பியூஷ் கோயல் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா ரவிசங்கர் பிரசாத் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அவர் தான் நம்முடைய எலக்ட்ரானிக் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. அவர் தான் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாரு இந்த சுனாட்டி என்ற ஒரு முயற்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதன் மூலமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னா தொடக்க நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படிப்பட்டதான நிறுவனங்களை வந்து ஒரு 300 நிறுவனங்களை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு வந்து நிதி உதவி செய்ய போகிறாங்களா. நிதி உதவினா எவ்வளவு அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் நிதி உதவி செய்து அது மென்பொருட்களை வந்து இன்னும் அதிக அளவில் இந்தியாவிலே வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த முயற்சியை வந்து முன்னெடுத்துறாங்க. அதாவது நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நம்முடைய பிரதமர் வந்து தொடங்கி வச்சார்ல, அதாவது இறக்குமதியை வந்து என்ன பண்ணும் குறைச்சிட்டு நம்முடைய நாட்டிலேயே சுயசார்பின் மூலமாக பொருளை தயாரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த சுனாட்டி என்ற ஒரு முயற்சியை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதற்கு வந்து எவ்வளவு வந்து செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா 95 கோடி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க நிதி உதவியை அளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். 57 DRDO ஆய்வகங்களின் சாதனத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு அமைத்த 5 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஆர்டிஓ வந்து சமீபத்தில் வந்து ஒரு குழுவை ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க தொடங்கினாங்க. அதில் வந்து 5 பேர் வந்து இருந்தாங்க. அதில் வந்து அதற்கு தலைமை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாலிபே ராம்கோபால் ராவ், அதுக்கப்புறம் சந்தீப் சிங், அதுக்கப்புறம் எஸ் சோமநாத், அதுக்கப்புறம் பெஞ்சமின் லியோனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா வாலிபே ராம்கோபால் ராவ் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அவரை தான் இந்த 5 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமை தவிச்சிருக்காங்க. முதல் வந்து டிஆர்டிஓ அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இதில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா மின்னணுவியல், அதுக்கப்புறம் கணினியியல், வானூர்தியியல், அதுக்கப்புறம் தளவாடங்கள், ஏவுகணை, இதை பற்றியதான சோதனைகள் செய்வாங்க. இப்போ இந்த நிறுவனங்களில் வந்து நிறைய சாதனங்கள் இருக்குல்ல, சாசனம் அதாவது ஆய்வுகள் உள்ள சாதனங்களை வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து நியமிச்சாங்க. அந்த குழுவுக்கு தான் இந்த வாலிபே ராம்கோபால் ராவ் வந்து என்ன பண்ணுறாங்க அவரை வந்து தலைமையாக வந்து நியமிச்சிருக்காங்க. சரி வாங்க அடுத்தபடி நாம் பார்க்கலாம். உருது மொழியை மேம்படுத்துவதற்கான தேசிய கவுன்சில் உலக உருது மாநாட்டை எந்த இடத்தில் ஏற்பாடு செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதற்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லி, அதுக்கப்புறம் கொல்கத்தா, சென்னை, இந்தூர்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா புதுடில்லி என்பது தான் இதற்குரிய சரியான பதில். சமீபத்தில் இந்த புதுடில்லியில் தான் இந்த உலக உருது மாநாடு என்ன பண்ணது நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மத்திய அமைச்சர் ஸ்ரீ ரமேஷ் போக்ரியால் நிசாந்த் அப்படின்றவர் தான் தலைமை தாங்கி என்ன பண்ணாரு, அங்கே ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போ என்னது உருது மொழியில் வந்து சிறந்து விளங்குறதா நாங்க இந்த ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் எழுதினவங்க அவங்களுக்குலாம் வந்து அவார்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த உருது மொழியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு இந்த அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. இந்த இதை ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னா NCPUL தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் உருது லாங்குவேஜ் அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. இன்னொரு கீ பாயிண்ட்ஸாக வந்து டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுன்சில் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் உருது லாங்குவேஜ் யாரு அப்படின்னா டாக்டர் அகில் அகமது என்பவர் தான் டைரக்டர். வாங்க அடுத்துக்களையும் நாம் பார்க்கலாம். 2023 இறுதிக்குள் 35 நாடுகளில் உள்ள பள்ளிகளுக்கான இணைய இணைப்பு சேவைக்கு யுனிசெஃப் உடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா AT&T, வெரிசோன் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் ஜியோ, அதுக்கப்புறம் எரிக்சன் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா எரிக்சன் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். இந்த எரிக்சனும் இந்த யுனிசெஃபும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த எரிக்சன் வந்து என்ன கம்பெனி அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு டெலிகாம் கம்பெனி. அதுக்கப்புறம் யுனிசெஃப் என்பது நம்மளுக்கு என்ன ஏற்கனவே தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அதாவது சில்ட்ரனுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த யுனிசெஃப் அமைப்பு. இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ண போறாங்க அப்படின்னா 35 நாடுகளில் உள்ள அந்த இணைய சேவைக்காக, அதாவது ஒவ்வொரு பள்ளிகளில் படிக்கிறதான குழந்தைகளுக்கும் இணைய சேவை, அதாவது இன்டர்நெட் போய் சேரணும் அப்படின்ற நோக்கில் என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து இருக்காங்க. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 2019 இந்த ரெண்டு நிறுவனம், அதாவது யுனிசெஃபும் எரிக்சனும் வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே வந்து ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்துட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஜிகா இனிசியேட்டிவ் அப்படின்ற இதில் வந்து கையெழுத்துட்டு அதுலேயும் இன்டர்நெட்டை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தில் போட்டிருந்தாங்க. இது ஒரு புதிய ஒப்பந்தமாக 35 நாடுகளில் உள்ள பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணணும், இன்டர்நெட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நிறுவனமும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கூட்டு சேர்ந்திருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் காலமான கணினி வடிவமைப்பாளர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அர்னால்ட் ஸ்பீல்பர்க், சார்லஸ் பாப்பேஜ், ஃப்ராங்க் மார்சல், டேனி ஒபர்டோசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா அர்னால்ட் ஸ்பீல்பர்க் என்பது தான் இதற்குரிய சரியான பதில். அவர் தான் சமீபத்தில் வந்து காலமானார். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருக்கார், அப்படின் திரைப்பட இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட தந்தை தான் இந்த அர்னால்ட் ஸ்பீல்பர்க். இவர் தான் சமீபத்தில் என்ன பண்ணார், காலமானார். அதாவது August 25 காலமானார். இவர் வந்து GE 225 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை வந்து 1950 வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது யாரோட சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா சார்லஸ் ப்ராஸ்பெக்டர் அப்படின்றவரோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் தான் சமீபத்தில் 2005 அதாவது August 25 என்ன பண்ணார், காலமாயிட்டார். சரி வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா சீனா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஜப்பான், கனடான்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா ஜப்பான் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அந்த நாட்டை சேர்ந்த பிரதமர் தான் என்ன பண்ணுறாரு, இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தன்னுடைய பிரதமர் பதவியை வந்து என்ன பண்ணி ராஜினாமா பண்ணிட்டாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா சின்சோ ஏப் என்பதுதான் அதற்கு அவருடைய பேர். அவர் வந்து ஜப்பானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மேலாக வந்து பிரதமர் பதவியை வந்து வச்சிருக்காரு. அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாரு, நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியிலேருந்து விலகிட்டாரு. சரி வாங்க அடுத்தவரையும் பார்க்கலாம். சமீபத்தில் வந்து டுவைன் பிராவோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, T20 போட்டிகளை வந்து முதன் முதலாக வந்து ஒரு 500 விக்கெட்டை எடுத்த முதல் பிளேயர். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் மேற்கிந்திய தீவுகள், அதுக்கப்புறம் ஜிம்பாவேன்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அந்த அணியை சேர்ந்தவர் தான் இந்த டுவைன் பிராவோ என்பவர். சமீபத்தில் வந்து கரீபியன் பிரீமியர் லீக் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அந்த போட்டியில தான் வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து முதன் முதலாக வந்து 500 விக்கெட்டுகள், அதாவது T20 போட்டிகளில் முதன் முதலாக வந்து 500 விக்கெட்டுகள் எடுத்த முதல் பிளேயர் என்ற பெருமையை வந்து இவர் டுவைன் பிராவோ வந்து பெற்றுக்கொண்டார். அடுத்த கேள்வியை பார்க்கலாம்.
தேசிய விளையாட்டு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஏப்ரல் 11, ஜூன் 30, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29, மே 10 கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 29 என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அதை தான் ஒவ்வொரு வருடமும் தேசிய விளையாட்டு தினமாக என்ன பண்றாங்க, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயாக வந்து என்ன பண்றாங்க, அனுசரிச்சுட்டு வராங்க. இது யாருடைய நினைவாக வந்து இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹாக்கி பிளேயர் இருக்காரு தியான் சந்த், அவருடைய நினைவாக தான் ஒவ்வொரு வருடமும் இந்த 29 தேதியை தேசிய விளையாட்டு தினமா வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. இந்த தியான் சந்த் யாரு அப்படின்னா நம்முடைய ஹாக்கி அணி வந்து 1928 அதுக்கப்புறம் 32, 36 வருடம் நடந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து அதாவது கோல்டு மெடல் வாங்குவதற்கு, ஹாக்கி பிரிவுல வந்து கோல்டு மெடல் வாங்குவதற்கு இந்த தியான் சந்த் என்பவர் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றினார். அவருடைய நினைவாக தான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 29 இந்த தேசிய விளையாட்டு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பின்வருபவர்களில் இமாச்சல பிரதேசின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பண்டாரு தத்தாத்ரியா, அதுக்கப்புறம் ஜெகதீஷ் முகி, ஆரி முகமது கான், ஆர் என் ரவின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா பண்டாரு தத்தாத்ரேயா என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அவர் தான் இமாச்சல பிரதேசத்துடைய ஆளுநராக வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எம்பியாகவும் வந்து இருந்திருக்காரு. அதாவது எந்த மாநிலத்துக்கு அப்படின்னா செகந்திராபாத்ல வந்து 2014 வருடத்திலிருந்து இவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு. இவர் வந்து பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 2019 இந்த இமாச்சல பிரதேசத்துடைய ஆளுநராக வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்க ஜெகதீஷ் முகி, அவர் வந்து எந்த மாநிலத்துடைய ஆளுநர் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் மாநிலத்துடைய ஆளுநர் தான் இந்த ஜெகதீஷ் முகி. அதுக்கப்புறம் ஆரிஃப் முகமது கான் வந்து கேரளா மாநிலத்துடைய ஆளுநர், ஆர் என் ரவி வந்து நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த நாகாலாந்து மாநிலத்துக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி. அடுத்த கேள்வி நாம் பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஜன் ஜன் யோஜனா தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 28, 2020 அன்று எத்தனை ஆண்டுகள் நிறைவு அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா 6 ஆண்டுகள் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அதாவது இதனை அதாவது ஆகஸ்ட் 28, அதாவது சரியா 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பிரதமர் வந்து ஜன் ஜன் யோஜனா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்றாங்க, தொடங்கி வச்சாங்க. அதுல இருந்து நம்முடைய நாட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த திட்டத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணா அதாவது அக்கௌண்ட் தொடங்கிக்கலாம், இதுல வந்து 0 பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக வந்து இன்று அதாவது நேற்றோடு வந்து 6 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2015 வரைக்கும் அந்த ஜன் ஜன் யோஜனா திட்டத்தின் மூலமாக வந்து கிட்டத்தட்ட 17.90 கோடி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஆகஸ்ட் 20 வரைக்கும் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 40.35 கோடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. பாங்காட்டுகளையே பார்க்கலாம். எந்த காப்பீடு நிறுவனம் ஸ்மார்ட் அசிஸ்ட் என்ற பெயரில் தொழில்நுட்ப சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் ஆயுள் காப்பீடு நிறுவனம், பஜாஜ் அலையன்ஸ் ஆயுள் காப்பீடு நிறுவனம், ஐசிசி லம்பார்டு ஆயுள் காப்பீடு நிறுவனம், அதுக்கப்புறம் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா பஜாஜ் அலையன்ஸ் ஆயுள் காப்பீடு நிறுவனம் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அந்த நிறுவனம் தான் ஸ்மார்ட் அசிஸ்ட் என்ற ஒரு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்காக இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ்னால என்ன பண்ண முடியாது, நேரடியாக வந்து என்ன பண்ண முடியாது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து போக முடியாது. அதனால என்ன டவுட் இருந்தாலும் என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் அசிஸ்ட் என்ற ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அங்கே வந்து அந்த பஜாஜ் அலையன்ஸோட ஒரு நிருபர் இருப்பார், அவர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டவுட்ஸையும் உங்களுடைய இதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பஜாஜ் அலையன்ஸ் நிறுவனம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. வாங்க அடுத்தகளையும் நாம் பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா எப்பொழுது முறையாக ஐஏஎஃப்இல் சேர்க்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னா செப்டம்பர் 10, செப்டம்பர் 25, அக்டோபர் 10, அதுக்கப்புறம் நவம்பர் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா செப்டம்பர் 10 என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அன்னைக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ரஃபேல் போர் விமானங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்முடைய ஐஏஎஃப்ல வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்க்க போகிறாங்க. சமீபத்தில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஆர்டர் போட்டதான ஒரு 36 போர் விமானங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் கடந்த ஜூலை மாதம் வந்து 5 போர் விமானங்கள் வந்து என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து வந்துச்சு. அதில் வந்து அந்ததான போர் விமானங்களை தான் இந்த செப்டம்பர் 10 அதை செக் பண்ணிட்டு அந்த ஐஏஎஃப்ல வந்து என்ன பண்ணுறோம், சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது யாருடைய முன்னிலையில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னா நம்முடைய மத்திய அமைச்சர் அதாவது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலை தான் இந்த செப்டம்பர் 10 அந்த ரஃபேல் போர் விமானங்களை வந்து ஐஏஎஃப்ல வந்து சேர்க்க போகிறாங்க. வாங்க அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஹிராகுட் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன்ஸ் என்னன்னா கங்கை, மகாநதி, சிந்து, அதுக்கப்புறம் யமுனான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா மகாநதி என்பதுதான் இதுக்குரிய சரியான பதில். மகாநதி அணுக்கு அணையின் குறுக்கே தான் இந்த ஹிராவுட் அணை அப்படி வந்து என்ன பண்ணது கட்டப்பட்டுள்ளது. இது வந்து எவ்வளவு பரப்பளவு கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 133,090 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் இந்த ஹிராவுட் அணை. இது வந்து எந்த எவ்வளவு பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஸ்ரீலங்கா இருக்குல்ல அந்த ஏரியாவோட 2 மடங்கு பெரியதான டேம் தான் இந்த ஹிராகுட் டேம் என்பது. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஹிராகுட் டேம் வந்து ஓவரால் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4.8 கிலோமீட்டர் கொண்டது இந்த ஹிராகுட் அணை. வாங்க அடுத்துக்கடி நம்ம பார்க்கலாம். காபூல் எந்த நாட்டின் தலைநகரம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அஜர்பைஜான், அதுக்கப்புறம் பக்ரைன், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா பாகிஸ்தான், சாரி ஆப்கானிஸ்தான் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் தான் இந்த காபூல் என்பது. அதுக்கப்புறம் அஜர்பைஜான், அதனுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகு, அதுதான் அஜர்பைஜானுடைய தலைநகரம். அதுக்கப்புறம் பக்ரைனோட தலைநகரம் மனாமா என்பது பக்ரைனோட தலைநகரம். பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத். வாங்க அடுத்துக்கிட்டு நாம் பார்க்கலாம். 2020 பிரிக்ஸ் தலைவர் பதவியை வகிக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனான்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா ரஷ்யா என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். இந்த வருடத்திற்கான பிரிக்ஸ் தலைவர் பதவியை வந்து இந்த நாடு தான் வகிக்கிறது. அதாவது பிரிக்ஸ்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளும் இணைந்து என்ன பண்ணுவாங்க வருடம் வருடம் ஒரு மாநாடு நடத்துவாங்க. இந்த 5 நாடுகளின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருடம் வந்து இது எங்கே நடக்கப்படுது அப்படின்னா ரஷ்யாவில் தான் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்கிறதா இருந்தது. கடந்த ஜூலை மாதம் நடக்கிறதா இருந்ததுனால இந்த கொரோனா வைரஸ்னால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வருடத்திற்குரியதான இந்த பிரிக்ஸ் தலைவர் வந்து இந்த ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான் இந்த சேர்பர்சனாக இருக்கிறாங்க. வாங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பிர் எந்த நாட்டின் நாணயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கனடா, அதுக்கப்புறம் பிஜி, எத்தியோப்பியா, பிரான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா எத்தியோப்பியா என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். இந்த பிர் என்பது எத்தியோப்பியாவுடைய நாணயம். அதுக்கப்புறம் கனடாவுடைய நாணயம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனடியன் டாலர் என்பது கனடாவுடைய நாணயம். அதுக்கப்புறம் ஃபிஜியோடது ஃபிஜியன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸோடது வந்து ஈரோ. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஹவுலா மைதானம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்க. கொல்கத்தா, மேற்கு வங்கம், காந்திநகர் குஜராத், திஸ்பூர் அசாம், ஜஸ்வால், ஐஸ்வால் மிசோரம் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா ஐஸ்வால் மிசோரம் என்பதுதான் இதற்குரிய சரியான பதில். அங்கே தான் இந்த ஹவுலா மைதானம் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த மைதானத்தில் வந்து எந்த மாதிரியான போட்டிகள் நடத்துவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்டோர் ஸ்டேடியம். இதில் வந்து பேஸ்கட் லீக் தான் வந்து நடத்துவாங்க. அதாவது மிசோரம் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு பேஸ்கட் டோர்னமெண்ட் வந்து நடத்துவாங்க. இது வந்து எப்போ இன்னாகிரேட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2012 இது இன்னாகிரேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா கேம்ஸை வந்து நடத்துறதான ஒரு வென்யூ வந்து இந்த ஹவுலா இன்டோர் ஸ்டேடியம் என்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எக்ஸாம் ரெடி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.